ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐயா கும்பிட்றேங்கய்யா, இந்த சிஎஸ்கே தோற்று போயிருச்சுங்கய்யா, இதுக்கு காரணம் என்னங்கன்னு தெரிலங்கய்யா, எல்லோரும் போட்டு கலாய் கலாய் கலாய்க்கிறாங்கய்யா. ஏன்டா இவ்வளவு பேசுனீங்களடா, இம்பிட்டு சீனை போட்டிங்களடா, எஸ்ஆர்எஸ் தோக்கடிச்சேன்னு வாயை விட்டிங்களடா, இன்றைக்கி என்னடா பஞ்சாப் போய் இப்படி தொடர்ந்து தோக்குறீங்களா, 2021 உங்களால் அவங்ககிட்ட ஜெயிக்கவே முடியலையாமா என்னடான்னு ஒரே கலாய்ப்பாக இருக்குதுங்கண்ணா. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு வழி எதுனா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. அப்படின்னு இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்டா தோத்தோம், எதுக்குடா தோத்தோம், டே பஞ்சாப்டா, டே பஞ்சாப் கிட்ட நம்ம ஏன்டா தோத்தோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மண்டையை பிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடிடானே அடிடா பரமா அப்படிங்கிற மாதிரி அடி அடிங்க இவனு எதிர்பார்க்குறாங்க. அவனுக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா, அவனுக்கு நம்ம பதிலடி குத்த ஆகணும் அப்படின்னு நீ யோசிச்சாலும் கூட அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணுமே. அது வரைக்கும் நீங்கள் எங்கன்னா உக்காந்து நிற்கிறது, சரி ஐட்டு கிடைக்கும் போது அத்தனை எதனா பண்ணுங்கள், இப்போ முடிஞ்ச கிடைக்கும் போதில் பதில சொல்லுங்கள் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ சிஎஸ்கே உடைய இந்த நிலைமை. இந்த மாதிரி போயிட்டு தர்மடி வாங்கிட்டு வந்துக்கிற இந்த சிஎஸ்கே, அதுவும் ஹோம் கிரவுண்டில் இந்த மாதிரி போயில்லை, இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே வரவிட்டு தர்மடி வாங்கின நம்முடைய சிஎஸ்கே, இந்த லாஸுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரி விஷயங்களில் இவங்களுடைய இடத்த கோட்டை விட்டுக்கிறாங்கன்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஆல்சோ மாதிரி காய் அப்புறம் பாலா. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் கேட்டது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடே என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 50-60 சாட்டுங்க அப்படின்னு, என்றைக்காவது எங்கேயாவது ஒரு மேட்ச்சில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனோ ஒரு கேப்டனோ வந்துட்டு வி வேர் 10-15 ரன் ஷார்ட், வி வேர் 5-10 ரன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறத தாண்டி வேறு எதனா கேட்குறீங்க, என் தலைமை போட்டால் பாருங்கள் ஒரு போடு, வி ஆர் 50-770 ரன் ஷார்ட் அப்படின்னு என் தலைமை ஒரு போடு போட்டவனே அவன் தெச்சு ஓடுறானுங்க, கடை 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 என்னடா சொல்கிறடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க இப்படி நடந்ததுக்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அற்புதமான பவிலிங்கி. இந்த பெவிலிங்கில் இவங்க போடுறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே ரைட்டு மாப்பிள்ள இந்த ஐட்டு இவனுக்கு அந்த ஐட்டு உனக்கு ஓகே அப்படின்னு ஸ்பிரிட் பண்ணிடுறது. ஸ்பிரிட் பண்ணி இப்படி கண்டுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க அந்தந்த ஹைட்டு ஆர்டரில், அதாவது எப்படி நம்ம வந்து ஸ்கூலில் அசம்பிளிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்போமோ அந்த மாதிரி இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிளானை கொண்டு வராங்க, அதான் ஹைட் ஆர்டர்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதனால் எந்தெந்த பவுலர் பேட்ஸ்மேனுக்கு எந்தெந்த மாதிரி பாலை போட்டால் சுருண்டு போவாங்க அப்படின்றத முடிவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது தான் முக்கியமாக. இப்போ மகேந்திர சிங் தோனி அவர்கள்லாம் வராருன்னு ராகுல் சஹார் அவ்வளவு நேரம் வந்து காத்திருந்துன்னு அவருடைய 4வது ஓவரை போட விடாமல் அவர் அப்படியே சுத்தலில் விட்டு கடைசியில் ஆடே அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட விட்டது மகேந்திர சிங் தோனி அகேன்ஸ்டா. இதெல்லாம் வந்து சூப்பர்பான மூவ்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால் இவங்க இந்த இவங்களுடைய பிரில்லியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வட்டா வட்டம் வந்து எல்லா டீம் கூட விளையாடும் போதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறேன்னு இல்லையா, உங்க கூட யூஸ் பண்ணுவேன்டா நான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்லோ பால்ஸ் போட்டதாக இருக்கட்டும், சொடுக்கு பால் போட்டதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த சைடு போட்டு ஓகே இது கேட்சாக மாறிடும் அப்படின்னு நினச்சதாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே வந்துட்டு அவங்களுடைய அந்த இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும், அட்லீஸ்ட் 90%. ஸோ அதனால் ஏனுங்கன்னா இது கேட்குறதுக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல கேப்டனே சொல்கிறாரு 50-60 ஷாட்டுன்னு. ஏன் ஷாட்டு, அது பிச்சு என்னவோ அந்த ஸ்கோரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏன் ஷாட்டுன்னு சொல்ல போகிற ஒரு கேப்டன். ஸோ அதனால் இது பிச்சுக்காக வந்த ஸ்கோரே கிடையாது, இன்னும் அற்புதமாக விளையாடி இருந்திருக்கலாம். அதனால் அவர் எதிர்பார்த்த ஸ்கோரை இவங்க கொடுக்கல, இது ரெண்டாவது. அடுத்த விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்களும் யாரையுமே டார்கெட் பண்ணல, ஏதாவது ஒரு பவுலரை கண்ணில் வச்சு குறி வச்சு ஓகே வந்துட்டேன் பம்பரக்கட்டை மண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் அதை டார்கெட் பண்ணணும், அதையும் பண்ணலை. அந்த மாதிரி டார்கெட்டடாக யாரையுமே இவங்க அடிக்காத காரணத்தினால எல்லோரும் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி தான் சிஎஸ்கே நிலைமை எனக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் பேட்டிங்கில் எப்படியெல்லாம் கோட்டை விட்டாங்க, எந்தெந்த இடங்களில் இன்னும் என்னென்னலாம் பண்ணாங்க ஏது அப்படின்ற உங்களுடைய கழுப்பையும் நீங்கள் வந்து கொட்டலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரையும் உங்களுக்கு கழுப்பலாம். ஓகே பாய்.